ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் வேகன்சி சேனல். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறோம். இப்போ வந்து என்ன ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டெல்லாம் வந்து நார்த் சைடில் வந்து வந்துச்சு, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்லலாம் வந்து ஜாயின் பண்ணிங்க. என்ன இது ஒரு அப்டேட் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 42, 48, 50% மார்க் வச்சுருந்தாவே வந்து அவங்கள எல்லாம் வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த 700 போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 50% மார்க் இருக்கவங்களை கூட செலக்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, பாருங்கள் 49.44, ஓகேங்களா, 49.4 வந்து ஜாப் வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, அவங்கெல்லாம் வந்து பாஸில் வந்து லிஸ்ட்டில் வந்துருந்துருக்கு. 65, 71, 62, 81, 93 இது மாதிரி வந்து கேட்டகரி வைஸாக வந்து யூஆர், யூஎஸ், யூஎஸ்டி, எஸ்டி, யூஆர், ஓபிசி இது மாதிரிலாம் வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்னா, நம்மளுக்கு வந்து மார்க் வந்து ஒரு இது இல்லை. மார்க் வந்து நீங்கள் கம்மியாக எடுத்திருந்தாலும் ஒரு 50%, அதாவது 50%னா 250 மார்க் நீங்கள் எடுத்திருந்தீங்கனாலும் உங்களது வந்து கேட்டகரி வைஸாக வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து போஸ்டிங் வந்து தருவா அப்படிங்கிற மாதிரி வந்து தான் இவங்க வந்து எல்லாம் வந்து லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்து யாரும் இதுக்காக வந்து பயப்பட வேணாம். 62% எடுத்தவங்களுக்கு பாருங்கள் லிஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்து யாரும் வந்து பயப்படாதீங்க. ஓகேங்களா, நான் கம்மியான மார்க்கு, நான் யூஆர் கேட்டகிரி, எஸ்சி கேட்டகிரி, எஸ்டி கேட்டகிரி, 475 மார்க் எனக்கு ஜாப் கிடைக்குமா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. 475 மார்க்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஜாப் வந்து இல்லை அப்படின்னே யாருமே சொல்ல முடியாது. ஓகேங்களா, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஜாப் வந்து கிடைக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா யார் வந்து இது மாதிரி வந்து இது பண்ணிக்காதீங்க, ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ வந்து எல்லாத்துக்கும் வந்து ஜாப் வேகன்சி வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அதுதான் வந்து எல்லாத்தோட இதுவுமே. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்மியான மார்க் எடுத்தவங்களுக்கு நம்பிக்கை பதிவு வந்து இதுதான் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட். கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. அது என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து 10th 12th எல்லாம் படிச்சிருக்கும் போது வந்து நீங்கள் 12th படிக்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பாக இருந்தால் ஓகே, ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் அதில் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா போதும், நீங்கள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டு இதெல்லாம் எதுவுமே சர்டிஃபிகேட் எதுவுமே சப்மிட் பண்ண தேவையில்லை. அது இல்லாமல் நீங்கள் 12th பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது குரூப்பாக இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சு அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துருக்கணும், அது வந்து நீங்கள் படிச்சுருந்துருக்கணும். அது வந்து அதை தான் வந்து கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் வந்து சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பற்றி யாருமே பயப்பட வேணாம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் கம்மியாக மார்க் எடுத்திருந்தாலும் சரி, நீங்கள் எப்படி எடுத்திருந்தாலும் சரி, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கண்டிப்பாக கிடைக்கணும் இருந்தால் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஓகேங்களா, இது வந்து ஏன் நீங்கள் வந்து இப்படி ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் இது மாதிரி நேமு இன்சியல் ஏதாவது மாற்றி போட்டிருந்தீங்க அப்படின்னா வந்து அது வந்து இன்டர்வியூ டைமில் வந்து மாற்றிக்கலாம். எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன், எஸ்எம்எஸ் வந்து கண்டிப்பாக வந்து உங்களை நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்து கண்டிப்பாக வந்து வரும். ஸோ அந்த எஸ்எம்எஸ்ஸை வச்சு தான் வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். எனக்கு எஸ்எம்எஸ் வரல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா அது வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. அவங்க வந்து செலக்டட் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்து அனுப்புவாங்க. ஓகேங்களா, அது வந்து ஃபஸ்ட்டு மெயினாக தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் வந்து வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, வெப்சைட்டில் வந்து சர்வர் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, சர்வர் வந்து பிஸியாக இருக்குது. அது சர்வர் அது மாதிரி பிஸியாக இருந்துச்சுனாவே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ்க்கான அப்டேட்ஸ் வந்து கிடச்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து அர்த்தம். ஓகேங்களா, நான் முதல்லே சொன்ன மாதிரி 20 to 30 நாளில் சாரி 10 to 20 நாளில் வந்து ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வந்துடும் சொல்லிக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து 10 to 20 நாளில் வரலினாலும் 30 நாள் அதாவது ஒரு மாதத்துக்குள்ளேயாவது கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. இதில் பற்றி வேறு ஏதாவது வந்து உங்களுக்கு தகவல் கிடச்சிதுன்னா வந்து நான் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணுற வீடியோ. இதை பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸு கமெண்ட் இருந்ததுன்னா வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து தெரிவிங்க. சேனல் வந்து பிடிச்சிருந்துன்னா வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது விளக்கங்கள் வந்ததுன்னா வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துச்சுன்னா வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.